ஹாய் என் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் மை சோனி சர்மி சேனல். நான் உங்கள் சோனி. இன்றைக்கி வந்து நம்மளோட டெரஸ் கார்டனில் உள்ள கொஞ்சம் காய்கறி அறுவடை தான் ஃப்ரெண்ட்ஸ் பார்க்க போகிறோம். எங்கள் வீட்டு மாடி தோட்டத்தோட ஆடிப்பட்டத்தோட முதல் அறுவடை. ஃபஸ்ட்டு நம்ம வெண்டிக்காய் தான் பறிச்சிட்ருக்கோம். ஒரு பேக்கில் வந்து ஒரு 3 செடி இருக்குது, அது மாதிரி 2 பேக்கில் வந்து ஒரு 6 செடி இருக்குங்க. அதில் வந்து இதான் முதல் அறுவடை. இதுக்கு முன்னாடி வந்து வெண்டிக்காய் போட்டு நான் எடுத்து அதெல்லாம் காலியாயிடுச்சு. இது வந்து அடுத்து ஆடிப்பட்டத்தோட அறுவடை. ஒரு 3 செடியில் தாங்க காய் இருந்தது, கிட்டத்தட்ட ஒரு 1/4 கிலோ காய் வரை இருந்தது. ஒரு பேக்கில் வந்து ஒரு 3 செடி வரை வைக்கலாம். 3 செடிக்கு மேலே வச்சிங்க அப்படின்னு சொன்னால் அது வந்து வளராது. ஒரு 3 செடி வச்சிங்கன்னா ஒரு நாள் விட்டு ஒரு நாள் உங்களுக்கு நல்ல காய் கிடைக்கும். அடுத்து வந்து செடி அவரை. செடி அவரையுமே வந்து இதுதான் முதல் அறுவடை. இதுக்கு முன்னாடி வந்து ஒரு 2 காய் மட்டுக்கு ஒரு தடவை பறித்தேன். இப்போ வந்து ஒரு 10-15 காய் வரை இருந்தது. பாருங்களேன், நல்ல நல்ல பெரிய பெரிய காயாக இருந்துச்சு அவரைக்காய். அதுக்கடுத்து காராமணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இது வந்து கொஞ்சம் சின்னதாக இருக்கும் போதே பறிச்சிட்டேன், ஏன்னா கொஞ்சம் பெருசாகிடுச்சு அப்படின்னா அது விதைக்கட்ட ஆரம்பிச்சிருது, அதனால தான் வந்து பறிச்சாச்சு. அப்புறம் இதுக்கு முன்னாடி பறிக்கலாம் அப்படின்னு இருக்கும்போது அந்த விதை கட்டிடுச்சு, அதனால் வந்து நான் பறிக்கலை. அது வந்து ஒரு 3 காய் வந்து அப்படியே ஒரு 4-5 காய் வரைய நின்றுச்சு. இந்த மாதிரி இதில் ஒரு டிப்ஸ் என்ன அப்படின்னு சொன்னால், ஃபஸ்ட் டைம் முளைக்குது பார்த்தீங்களா வருதுல காய், எந்த ஒரு செடியாக இருந்தாலும் ஃபஸ்ட் டைம் வர்ற காயை வந்து நீங்கள் விதைக்கி விட்டுட்டீங்க அப்படின்னா அந்த விதைகள் வந்து வீரியமான விதைகளாக இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. அதனால் வந்து சரி ஓகே, அது விதைக்கி இருக்கட்டும் அப்படின்னு சொல்லி விட்டாச்சு. அதுக்கடுத்து 2 முள்ளங்கி பறிச்சுக்கிறலாம். அதுக்கடுத்து தக்காளி. தக்காளியுமே வந்து பெரிய தக்காளியே வந்து இதுதான் முதல் அறுவடை. ஆடிப்பட்டத்தோட முதல் அறுவடை எங்களுக்கு ஒன்று தான் இருந்துச்சு, மிச்சம்லாம் வந்து காயாக இருக்குது. அப்புறம் வந்து கொஞ்சம் குட்டி தக்காளி இருந்தது. அப்புறம் இது வந்து சிவப்பு தண்டு கீரை. இதுக்கு முன்னாடி ஒரு தடவை பறிச்சாச்சு, இது செகண்ட் டைம் வந்து பறிக்கிறேன். ஒரு வாரத்துக்கு ஒரு தடவை வந்து இந்தளவு கீரை வந்து கிடைக்கும். அப்புறம் தோட்டத்தில் இருக்கிற அப்புறம் அந்த களைகளில் கீரை இருக்கும் பார்த்தீங்களா, அதையும் சேர்த்து பறித்து நாங்கள் ஒரு நேரத்துக்கு யூஸ் பண்ணிக்கிடுவோம். அடுத்து முள்ளங்கி கீரை. இந்த முள்ளங்கி கீரையில் டபுள் பெனிஃபிட் இருக்குங்க ஃப்ரெண்ட்ஸ். நம்ம அந்த மேலே உள்ள இலைகளை பறித்து பொரியல் செஞ்சு சாப்பிட்டுக்கிறலாம், ப்ளஸ் ஒன்று. அதுக்கப்புறம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம அந்த மேலே உள்ள இலைகளை வந்து பறிச்சிட்டோம் அப்படின்னா கீழே உள்ள கிழங்குகள் வந்து சீக்கிரமாக பெருசாகும். நம்ம அதை பறிக்காம விட்டோம் அப்படின்னா வந்து கிழங்கு பெருசாகும், இருந்தாலும் வந்து சீக்கிரமாக வராது. நம்ம கொடுக்குற வந்து சத்துக்களை மேலே உள்ள இலைகளே வந்து எடுத்துக்கிட்டு கீழே வந்து கிளைகளை வந்து பெருசாக்காது, கிழங்குகளை வந்து பெருசாக்க விடாது. அதனால் வந்து நம்ம மேலே உள்ள இலைகளை பறிச்சிட்டோம் அப்படின்னா கீழே உள்ள கிழங்குகள் வந்து நம்மளுக்கு சீக்கிரமாக பெருசாகி நம்மளுக்கு அறுவடை கொடுக்கும். அதுக்காக வேண்டி தான் வந்து இந்த இலைகளை வந்து நான் பறிச்சிட்ருக்கேன். இதுக்கு முன்னாடி ஆல்ரெடி ஒரு தடவை நான் பறித்து அதை வந்து நாங்கள் பொரியல் செஞ்சு சாப்பிட்டுட்டோம். இதை வந்து செகண்ட் டைம் வந்து நான் பறிக்கிறேன். நீங்களும் இந்த மாதிரி வந்து ஃபாலோ பண்ணி பாருங்கள், அதில் நிறைய யூஸ் இருக்குது. இதனால் வந்து கீழே உள்ள கிழங்குகளுக்கு வந்து கிழங்குகள் முளைக்காமல் போயிடும் அப்படின்லாம் வந்து நீங்கள் பயப்பட தேவையில்லை. மேலே பறிச்சிட்டோம்னா கீழே உள்ள கிழங்குகள் வந்து சீக்கிரமாக வந்துடும், நம்மளுக்கு பெருசாக கிடைக்கும். அந்த டிப்பை வந்து நான் இதுவரையும் ஃபாலோ பண்ணிகிட்ருக்கேன் என்னோடய டெரஸில் வந்து இந்த முள்ளங்கியை பொறுத்தளவுக்கு. நீங்களும் அதை ஃபாலோ பண்ணுங்கள். அதுக்கடுத்து வந்து இந்த பாருங்களேன் எவ்வளோ கீரைகள் கிடச்சிருக்கு அப்படின்னு சொல்லி, ஒரு நேரத்துக்கு பொரியலுக்கு நம்மளுக்கு சரியாக போகும். அடுத்து வந்து கொஞ்சம் பூக்கள் பறிச்சிக்கலாம். ரோஸ் இருந்தது, இந்த குட்டி ரோஸ் பாருங்களேன், இது பன்னீர் ரோஸுன்னு சொல்லுவாங்கன்னு நினைக்கிறேன். குட்டி ரோஸ் இதில் வந்து நிறையா இருந்தது. ஒரு பூச்சி வந்து ஃபுல்லாக இலைகளை எல்லாத்தையும் கடிச்சு கடிச்சு வச்சுட்டு போயிருந்தேங்க ஃப்ரெண்ட்ஸ். அதை பார்த்து இப்போ சரி பண்ணியாச்சு. இப்போ அதுக்கப்புறம் வந்து பூக்கள் வந்து நல்லா பூக்குது. இன்றைக்கி வந்து ஒரு 3 பூக்கள் வரை இருந்தது. அப்புறம் இங்கே ஒரு குட்டி ரோஸ் இருந்தது, பட்டன் ரோஸ் மாதிரி. இது கலர் பாருங்களேன், சூப்பராக இருக்குங்களே. அடுத்து இங்கே ஒரு செவ்வந்தி இருந்தது.
இங்கே ஒரு ரெண்டு மூணு செவந்தி இருந்தது. அப்புறம் ரெண்டு மூணு காஞ்சி போயிடுச்சு பாருங்களேன், இதை பறிக்காமல் விட்டாச்சு அதனால் காஞ்சி போச்சு. இந்த ரோஸ் செடி வந்து நான் குச்சி பதியம் போட்டு வச்சதுங்க ஃப்ரெண்ட்ஸ். இது இப்போ வெளியிலேருந்து ஒருத்தவங்ககிட்ட இந்த குச்சி வாங்கிட்டு வந்து நான் பதியம் போட்டு வச்சு ரோஸ் பார்த்துருக்கேன். இதில் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது இந்த பூவை ஃபஸ்ட் டைம் பறிக்கும்போது எனக்கு. பாருங்கள், இதுதான் நம்ம வீட்டு இன்னைக்கு மாடித்தொட்ட அறுவடம். கொஞ்சமாக கீரை, அப்புறம் ரெண்டு முள்ளங்கி, கொஞ்சம் பூக்கள், அப்புறம் ஒரு தக்காளி, அப்புறம் குட்டி தக்காளி கொஞ்சம், ஒரு பத்து கிட்ட வெண்டைக்காய், அப்புறம் ஒரு காராமணி, அப்புறம் ஒரு பத்து பதினஞ்சு கிட்ட அவரைக்காய். இதுதான் எங்களோட மாடித்தொட்ட அறுவடை இன்னைக்கு. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ ஸோ மச். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.